மாதுளம் பழத்திற்கு மாதுளங்கம் என்ற பெயரும் உண்டு. மாதுளையின் பழம், பூ, பட்டை ஆகியவை அனைத்தும் மருத்துவ குணங்கள் நிறைந்ததே. மாதுளையின் பழங்களில் இரும்பு, சர்க்கரை, சுண்ணாம்பு, பாஸ்பரஸ் மற்றும் அனைத்து வகையான தாது உப்புகளும் உயிர் சத்துக்களும் அடங்கியுள்ளன. மாதுளம் பழத்தை சாப்பிடுவதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது. உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் வைரஸ் கிருமிகளை மிக துரிதமாகவும் அதிக அளவிலும் அழித்து விடுகிறது. அதனால் நோய் நீங்கி ஆரோக்கியமும் சக்தியும் அளிப்பதில் மாதுளை சிறந்த பலனை தருகிறது. இனிப்பு மாதுளம் பழத்தை சாப்பிட்டால் இதயத்திற்கும் மூளைக்கும் மிகுதியான சக்தி கிடைக்கிறது. பித்தத்தை போக்குகிறது, இருமலை நிறுத்துகிறது. புளிப்பு மாதுளையை பயன்படுத்தினால் வயிற்று கடுப்பு நீங்குகிறது. இரத்த பேதிக்கு சிறந்த மருந்தாகிறது. தடைப்பட்ட சிறுநீரை வெளியேற்றுகிறது. குடற்புண்களை குணமாக்குகிறது. சீதபேதிக்கு மாதுளை சிறந்த நிவாரணம் அளிக்கிறது. தொடர்ந்து நோயின் பாதிப்பால் பலகீனம் அடைந்தவர்கள் மாதுளம் பழத்தை சாப்பிட்டால் உடல் தேரும், உடல் எடை கூடும். தொண்டை, மார்பகங்கள், நுரையீரல் குடலுக்கு அதிகமான வலிமையை உண்டாக்குகிறது. ஆண் தன்மையில் பலகீனம் உள்ளவர்கள் மாதுளம் பழம் சாப்பிடுவதால் மிகுந்த சக்தியை அடைய முடிகிறது. மாதுளம் பழத்தை சாப்பிட்டால் விக்கல் உடனே நிற்கும், அதிக தாகத்தை போக்கும். அடிக்கடி மயக்கம் உள்ளவர்கள் மாதுளம் பழத்தை சாப்பிட்டால் நன்மை கிடைக்கும். மாதுளம் பழ சாற்றில் கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டால் உடல் சூற்று நோய்கள் நீங்கும், சரீரம் குளிர்ச்சி அடையும், காய்ச்சல் தணியும். மாதுளம் பழ சாற்றை ஒரு பாத்திரத்தில் விட்டு சிறிது நேரம் வெயிலில் வைத்து எடுத்து சாப்பிட்டு வந்தால் நினைவாற்றல் பெருகும், பற்களும் எலும்புகளும் உறுதிப்படும். மாதுளம் பழத்தின் மேற்புறம் ஒரு துவாரத்தை செய்து அதில் உள்ளுக்கு சாப்பிடும் பாதாம் எண்ணெய் 15 மில்லிக்கு குறையாமல் செலுத்தி ஒரு பாத்திரத்தில் வைத்து சூடு செய்தால் எண்ணெய் பூராவும் பழத்தில் கலந்துவிடும். இவ்வாறு தயாரிக்கப்பட்ட பழத்தை சாப்பிட்டால் கடுமையான இதய வலி நீங்கிவிடும். பெரிய இனிப்பு மாதுளம் பழத்தில் 6 எடுத்து அதன் முத்துக்களை ஒரு பாத்திரத்தில் போட்டு 200 கிராம் சீனியை இதில் கலந்து வைத்து அரை மணி நேரம் வரை இருந்தால் முத்துக்களின் சாறு நீர்த்து பிரியும். இந்த சாறு 1/2 லிட்டர் சேர்ந்தால் 1 கிலோ சீனியை பாகுபதத்தில் காய்ச்சி இதனுடன் மாதுளம் பழ சாற்றை கலந்து வைத்து கொண்டு மீண்டும் பாகுபதம் வரை சூடு செய்து பத்திரப்படுத்தி கொண்டு தினசரி 30 மில்லி அளவு எடுத்து தண்ணீரில் கலந்து சாப்பிட்டு வந்தால் பித்த நோய்கள் நீங்கும், ஆயசம் அகலும், வீரிய விருத்திக்கான டானிக் ஆகும், நினைவாற்றல் பெருகும்.